ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பீச்சுக்கு போகிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கடல்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். ஆனால் இந்த அழகை ரசிக்கிறதுல மட்டும் நிறுத்திடாமல் அதுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணவங்க தான் ஓஷனோகிராஃபர்ஸ். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் கடலுக்குள்ளே ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருக்குன்னு தெரிய வருது. இன்றைக்கி என்னதான் நம்ம விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் கடலுக்குள்ளே இருக்கிற மர்மங்கள் இன்னும் நூலளவு கூட கண்டுபிடிக்கலை. இன்னிலேருந்து கரெக்டாக 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம உலகம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம உலகம் ஃபுல்லாக இப்போ நீங்கள் வெளில போனீங்கன்னா பார்க்குற மனுஷங்க, மரங்கள் மற்றும் ஆன்ஸ் இது எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசுனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இஜிப்டியன்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இஜிப்ட்ஸோட நிறைய புக்ஸ் அப்படின் நிறைய சிலையில் ஹெராக்லியன் அப்படின்ற ஒரு பெரிய சிட்டி இருந்ததாக நிறைய இடத்துல நிறைய கல்லில் பதிச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இதை இது ஒரு மித் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்படி ஒரு சிட்டி அங்கே இல்லவே இல்லை. நிறைய பேர் இந்த சிட்டி 8th century BC தண்ணிக்குள்ளே மூழ்கிட்ட தான் சொல்கிறாங்க. ஆனால் 2000 ஃப்ராங்க் கோடியோ அப்படின்ற ஆர்கியாலஜிஸ்ட் இந்த சிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க இங்கே ரிசர்ச் பண்ணதில் நிறைய சிலை அப்புறம் நிறைய கோல்டு காயின்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற இந்த கல்லில் அந்த சிட்டியோட பேர் பதிக்கப்பட்டிருந்துச்சு. ஃப்ராங்க் கோடியோ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிட்டியை பற்றி முழுசாக ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 200 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது மரியானா ட்ரென்ச். இது பசிஃபிக் ஓஷனில் இருக்குது. இது ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸோட கொலிஷன்னால் ஏற்பட்டது தான். இந்த மரியானா ட்ரென்ச் உலகத்திலே ரொம்ப ஆழமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இந்த எவரெஸ்ட்டை இதில் வச்சிங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் மிச்சம் இருக்கும். இந்த ஆழமான இடத்துல நிறைய ரகசியங்களும் இருக்குது. 1960 ஜாக்விஸ் பிக்கார்ட் அப்புறம் நேவி டான் அப்படின்றவங்க இந்த மரியானா ட்ரென்ச்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. சாதாரண டைவர்ஸ்னால் இந்த மரியானா ட்ரென்ச்குள்ளே போக முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் உள்ளே போக போக ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆழத்துக்குள்ளே போக 4 hours எடுக்குது. அதே சமயம் இவங்களுக்கு ஷிப்பில் நிறைய ப்ரெஷர் ஏற்படுது, கிளாஸ்லாம் உடையுது. இதனால் இவங்க ரிசர்ச்சை விட்டு சீக்கிரமாக மேலே வந்துடுறாங்க. 2012 ஜேம்ஸ் கெமரான் இந்த ரிசர்ச்சை கையில் எடுக்கிறாரு. அவருக்கு இந்த மரியானா ட்ரென்ச்சோட பாட்டமுக்கு போக 2 மணி நேரம் தான் ஆகுது. அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசர்ச்சையும் முடிக்கிறாரு. அங்கே அவங்க ரிசர்ச் பண்ணப்போ இங்கே நிறைய அழிஞ்சிட்டு தான் சொல்கிற நிறைய ஃபிஷ் அப்புறம் நிறைய உயிரினம் இங்கே உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாரு. மரியானா ட்ரென்ச்சை பற்றி இவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் இதில் இன்னும் நிறைய ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. 2 divers கடலுக்கு அடியில் போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. ஒரு சிங்க் ஹோல்குள்ளே 2 divers போனப்போ அங்கே க்ளவுட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அதை பாட்டம் நினைக்கிறாங்க. ஆனால் அது உள்ளே போகும்போது தான் தெரியுது அது ஒரு லேயர் ஆஃப் சல்ஃபைடு அப்படின்றது. அவங்க அதுக்குள்ளே போனப்போ அங்கே வெறும் காஞ்ச இலைங்க மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால் இங்கே மீன் எதுவுமே வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜ் ஒரு ட்ரெஷர் ஹண்டர்ஸ்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 ட்ரெஷர் ஹண்டர்ஸ் கடலில் ஏதாவது ட்ரெஷர் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு ரிசர்ச் பண்ணுறக்கா போனப்போ இந்த இமேஜில் இருக்கிற ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதை அந்த ட்ரெஷர் ஹண்டர்ஸ் அவங்களோட ஃபேம்காக கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் 14,000 இயர்ஸ் பழமையானது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. ஆனால் இது 14,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் மனுஷங்க இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இது என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.